ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பற்களை வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, ஒயிட்டாக வச்சுக்கிறது, பல பலன்னு வச்சுக்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்குலாம் வந்து சிறு வயசுலேயே வந்து கறைகள் படிஞ்சிரும். அதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு குழந்தையிலேயே வந்து தெரியாமல் வந்து கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து கடிச்சிருவாங்க. அதனால வந்து பற்களில் மஞ்சள் நிறம் ஏற்பட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். அது காலம் பூராமே அந்த மஞ்சள் நிறத்தை எப்படி போக்குறதுன்னு தெரியாமல் பெரியவங்களாம் ஆகிற வரைக்குமே வந்து தெரியாமலே இருப்பாங்க. ஒரு சில பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு வந்து எதையாவது சாப்பிட்டுட்டு பல்லை வந்து கருமை நிறமாகவும் மஞ்சள் நிறமாகவும் ஆக்கி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பாக்கு வெத்தில சிகரெட் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால பல் வந்து மஞ்சள் நிறம் ஆயிரும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி வந்து மஞ்சள் நிறத்தை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது வந்து இஞ்சி. இஞ்சியை வந்து நல்லா கழுவிட்டேன். இதை வந்து மேலே உள்ள தோல்லாம் சீவி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இஞ்சிக்கு வந்து காரத்தன்மை இருக்கிறதுனால நம்ம பல்லில் படும் பொழுது நம்ம பல்லில் உள்ள கறைகள், அதாவது மஞ்சள் கறை, கருப்பு கறை, பாக்டீரியா, கிருமிகள், துர்நாற்றம் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி இந்த இஞ்சிக்கு இருக்குது. இந்த இஞ்சி வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிற ஒன்று தான். எல்லாருமே வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவோம். அதனால இந்த இஞ்சியை கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே வந்து நம்ம பற்களை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும், நம்ம நல்லா வந்து சுத்தமாக வச்சுக்கணும். டெய்லியுமே வந்து காலையிலையும் நைட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பல் விளக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாயில் வந்து கிருமிகள்லாம் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த இஞ்சியை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். காய் சீவலில் இப்படி காய் சீவல் வச்சு ஸ்க்ரப் பண்ணும்போது நமக்கு நிறையவே சார் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து கண்டது கடையதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. பல்லில் வந்து நிறைய வந்து அழுக்குகள், கிருமிகள், பாக்டீரியா இதெல்லாம் படிஞ்சு அப்படியே இருக்கும். அவங்களுக்கெல்லாமே இது ஒரு சிறந்த டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த இஞ்சியை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாச்சு. சார் எடுக்கணும் இப்போ வந்து. அதுக்காக நான் எடுத்துருக்கிறது வந்து அந்த லெமன் பிழிவோம் பார்த்தீங்களா, அதை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த இஞ்சியை அதுக்குள்ளே வச்சு ஒரு க்ளீன் பவுலில் நம்ம சார் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த இஞ்சி நமக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாயில் உள்ள துர்நாற்றம்லாம் போக்கும். இப்போ இன்னுமே வந்து இந்த புளியறதுல வந்து இந்த இஞ்சியில் இன்னுமே நிறைய சார் இருக்குது. புளிய முல்லை அப்படின்னா நம்ம கையில் கூட எடுத்து இப்படி புளிஞ்சு விட்டுறலாம். பாருங்கள் நமக்கு வந்து இஞ்சி சார் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அடுத்தது நம்ம எடுத்துக்கிறது வந்து லெமன். லெமனில் வந்து புளிப்புத்தன்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லெமனை வந்து ரெண்டாக கட் பண்ணிடலாம். ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கலாம். இந்த லெமனில் வந்து புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம பல்லில் உள்ள மஞ்சள், கருப்பு கறைகள் இது எல்லாமே ஒரே நொடியில் வந்து எடுத்துரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வாயில் உள்ள துர்நாற்றம், கிருமிகள், பாக்டீரியாக்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெமன். இப்போ நமக்கு தேவையானது வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் லெமன் சாறு தான். புளிஞ்சு எடுத்து ஊற்றிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது வந்து ஜீரகத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஜீரகம்தான், அதாவது ரசத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஜீரகம்தான். நான் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடியை தான் நான் வந்து இப்போ எடுக்க போகிறேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை எடுத்து இந்த கலவையில் கொட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம எடுத்துக்க போகிறது வந்து உப்பு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு தான், நான் வந்து தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்களுமே தூள் உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து உப்பு. இந்த உப்பில் வந்து நம்ம பல்லில் ஒரு இருக்கிற வந்து கறைகளை நீக்கக்கூடிய தன்மை நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது வந்து இஞ்சி, ஜீரகத்தூள், லெமன், சால்ட், இது நாலும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லார் வீட்லேயுமே நம்ம பல்லு விளக்கக்கூடிய டூத் ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எடுத்து நம்ம பல்லில் வந்து நல்லா தேய்ச்சி விட்ருவோம்.
நல்லா பல்லில் முன்னாடி, அதாவது அந்த கடவாய்ப்பல் பகுதி இந்த மாதிரியெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பல்லில் உள்ள அழுக்கு, கிருமிகள், பாக்டீரியாக்கள், மஞ்சள் கரை, கருப்பு கரை, இது எல்லாமே ஒரே நாளில் வந்து ரிமூவ் ஆயிரும். நீங்கள் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஒரே நாளில் பல் பளபளன்னு ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.